என்ன கம்பெனி தேர்ந்தெடுக்கலாம்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, எல்லாம் ஏகப்பட்ட எம்எல்எம் பிசினஸ் இருக்கு, இன்னைக்கு வருது நாளை காணாம போயிடுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை எடுக்கிறான் பணத்தை சூட்டிட்டு போயிடறோம் எல்லாம் தொலைவிட்டு இருக்கும் போது என்னோட தேடல் எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா யூனிலைஃப் இன்ஃபோடெக் பிசினஸ். இந்த யூனிலைஃப் இன்ஃபோடெக் பிசினஸ் சிறப்பா நம்ம பண்ணும்போது மிகப்பெரிய வருமானம் வருமா அப்படின்னு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருந்துச்சு, நானும் போய் தொலாவி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த கம்பெனி வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்ப 2 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு 1.5 வருஷம் இந்த கம்பெனி நிலையா இருக்கு, 2 வருஷமா இப்ப தாண்டி போயிருக்கு அப்படிங்கும் போது கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான். ஸோ இன்கம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு, அதனால அது ஸ்டாண்டர்ட் கம்பெனியா இருக்கு. ஸோ லீகலி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியோட டீட்டெயில் தேடும் போது இந்த கம்பெனி லீகலி ப்ராப்பரி பர்ஃபெக்ட் லீகல் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சிருக்கான். கரண்ட் அக்கௌண்ட், பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், பேன் அண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கான லீகல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கான். ஸோ காலரை தூக்கி தில்ல இந்த பிசினஸ் பண்றான். ஓகே, நம்ம இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் டைம் ஒர்க் பண்ணோம். நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பிசினஸ்ல என்ன மாதிரி ப்ராடக்ட், இந்த பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து ஒரு 20-25 வகையான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அதை வந்து மக்களுக்கு சந்தேகப்படுத்துறாங்க. சரி, ஆனா நமக்கு நம்ம இந்த பிசினஸ்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுக்கிறோம், டெய்லி இன்கம்குள்ள போறோம், அதான் பிளான். ஓகே, இங்க டெய்லி இன்கம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெய்லி இன்கம் இருக்கு, அதை பத்தின விஷயங்களை அப்புறம் சொல்றேன். அப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே மக்கள் வந்து வாங்கணுமா, எல்லா ப்ராடக்ட்டுமே இப்ப சேல்ஸ் பண்ணணுமா கேட்டீங்கன்னா இல்ல, உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம டீம் ஒர்க்கா பண்றோம், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் எல்லாருமே சேர்ந்து சொல்றோம். ஏன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம்னா எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகாது. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச துளசிங்கிற டிராப் வந்து உள்ளார எடுத்துக்கிறதுக்கு டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணணும், டாக்டர்கிட்ட கேட்டுதான் பண்ணணும்பாங்க. டாக்டர் கண்டிப்பா ஆயுர்வேதிக் சித்தாவை ஏத்துக்க மாட்டாங்க, அலோபதி டாக்டர். அப்போ அந்த இடத்துல முரண்பாடுகள் ஏற்படும் போது அங்க வந்து கண்டிப்பா அடி வாங்கும். அப்போ எந்த ப்ராடக்டை எடுத்தா நம்ம ஜெயிக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? டெய்லி இன்கம்க்கு ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும், அதை மொத்தம் 8 வகையான ப்ராடக்ட் இங்க காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும், அது பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகணும், ரேட்டு கம்மியா இருக்கணும் அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப்பை கையில் எடுத்தோம். என்ன சார் பஞ்சத்தில் எடுக்கலாமனு கேட்டா எடுக்கலாம், ஆனா நீங்க கஷ்டப்படுவீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், அதை கொண்டு போய் ரீச் பண்ற மக்கள்கிட்ட. அப்போ மினரல் வாட்டர் எடுக்கலாமனு எடுக்கலாம், ஆனா மக்கள்கிட்ட போய் ரீச் எடுக்க ரீச் பண்றது கஷ்டம். ஏன்னா பீப்புள் இன்டேக் எடுக்கிற பொருளை ஈஸியாலாம் உள்ள எடுத்துட மாட்டாங்க, வாய் வழியை போட்டு உள்ள கொண்டு போக மாட்டாங்க, அதுக்கு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கான பதில் சொல்லணும், அது ரிசர்ச் இருக்கு, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த விஷயமெல்லாம் இருக்கிறதுனால அதை எடுத்தா டைம் எடுக்கும், கண்டிப்பா 50 பேர்த்து சொன்னா 3 பேர் கூட வர மாட்டாங்க. ரைட், அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆன்டி ரேடியேஷன் சிப்ப முழு மூச்சா பண்ணலாம், டீம் ஒர்க்கா பண்ணலாம்னு சொல்லி நம்ம கையில எடுத்தோம். ஏன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்தா போதுங்க, 5 வகையான இன்கமுக்கு ஒரு பொருள் எடுத்தா எலிஜிபிளுங்க, அந்த 5 வகையான இன்கம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அப்போ இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப் கையில எடுத்தோம், கையில எடுக்கும் போது இந்த பிசினஸுக்குள்ளார ஏதோ ஒரு பொருள் எடுத்தா நம்ம இதுக்குள்ள வந்துடலாங்க. ஆனா ஆன்டி ரேடியேஷன் சிப் நம்ம கையில எடுத்தோம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 475 ரூபாங்க பிசினஸ் ஜாயின் பண்றதா இருந்தா. ரைட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 475 ரூபா உள்ள அந்த ஆன்டி ரேடியேஷன் சிப்ப நம்ம கையில எடுக்கிறோம், இது ஜாயினிங் பேக்கேஜ் தான் 475 ரூபா. ஆனா ஆன்டி ரேடியேஷனோட சிப்போ ரேட்டு 165 ரூபா. ஓகேங்களா? அப்போ 475 ரூபாய்க்கு ஒரு இன்கம்குள்ள வரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்குறாங்க கம்பெனி. வாய்ப்பை கொடுத்து எல்லாம், அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து கம்பெனி வாய்ப்பு கொடுத்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் 475 ரூபா. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆன்டி ரேடியேஷன் சிப்பை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க உங்களுக்கு. 165 ரூபா ஆன்டி ரேடியேஷன் சிப்பு ஃப்ரீயாவே கையில கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இன்கம்குள்ள தகுதி ஆவாங்க. அப்போ இதை மட்டுமே நம்ம எடுத்து சொன்னா போதும், 475 ரூபாங்கிறது ஒரு சின்ன தொகையான வரும் தொழிலுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன தொகையை அவ்வளவுதான். ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், மாசம் மாசம் இந்த பொருளை வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க 5 வகையான வருமானத்திற்கு எலிஜிபிள் ஆகுறீங்க, தயாராகிறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல 5 வகையான வருமானம் என்னென்னு காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். அது பார்த்து பாத்தீங்கன்னா 5 வகையான இன்கம், ரீபர்ச்சேசிங் போனஸ், மேஜிக்கல் மேட்சிங் போனஸ், ராயல்டி போனஸ், ரிவார்ட் அண்ட் அவார்ட், அப்புறம் லைஃப் செக்யூரிட்டி போனஸ். இந்த ரீபர்ச்சேஸ் போனஸ்ங்கிறத நாங்க சேர்த்திக்கல, ஏன்னா இதை வந்து பொருள் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அது மாசம் மாசம். நான் பொருள் வாங்குற பிளான்ல நான் வரல உள்ள, இது வருவோம், எப்போ வருவோம்னா ஃபியூச்சர்ல வருவோம். இப்போ டெய்லி இன்கம்கான வழியை மட்டும் நான் இந்த மீட்டிங்ல ஜூம்ல உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ இந்த 5 வகையான இன்கமுக்கு 475 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆன்டி ரேடியேஷன் சிப்பை ஃப்ரீயா வாங்கிக்கிறீங்க.
அதுக்கப்புறம் நீங்க ஐந்து வகையான வருமானத்திற்கு தயார். இப்போ அந்த ஐந்து வகையான இன்கம்ல முதல் வகையான இன்கம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள ஜாயின் பண்ண இந்த விஷயத்த உங்க அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ அந்த ஆன்டிரேடிஸ்டின்ஷிப்போட குவாலிட்டிய அதோட தரத்தை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். இது மொபைலுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, மனிதரோட உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை எப்படி தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். ஓகே, அது என்ன மாதிரி பண்ணுதுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு அதிகமா இருக்குங்க. அந்த கதிர்வீச்சை மொபைல் கம்பெனிக்கான மேனுபேக்சரிங் பண்ணும் போதே அவன் தடுக்கிறது இல்லையான்னு கேட்டீங்கன்னா தடுக்கிறான். அவன் மொபைல் கம்பெனிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரேடியேஷனை தடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உள்ள அடக்கி வச்சுதான் அவன் மொபைல சேல்ஸ் பண்றான். அது வந்து நம்ம வெளியே வந்து நெட்ஒர்க்கோட டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஆண்டனா டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேடியேஷனை உமிழும். இப்ப எக்ஸாம்பிள், உங்களோட வீட்டு பக்கத்துல டவர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா டவர் கிடைச்சதுன்னா, உங்களுக்கு ரேடியேஷனோட தாக்கம் உங்க மொபைல் போன்ல இருந்து சொல்றான், டவர்ல இருந்து இல்ல, அது வேற கதை. டவர்ல இருந்து வர ரேடியேஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு ஃப்ரீக்வன்சி வைக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் வச்சிருக்கான். அது டவர்ல வர ரேடியேஷன் நம்ம கையிலேயே வச்சுட்டு வச்சிருக்க மாதிரிங்களா அணுகுண்டு, அந்த அணுகுண்டுல ஒரு ரேடியேஷன் இருக்கு, அந்த இதுல மொபைலுங்கிற அணுகுண்டுல உள்ள ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிய நம்ம தான் உருவாக்கிக்கணும். கம்பெனிக்காரன் உருவாக்கி வச்சிருந்தாலும் அது எங்க ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் டவருக்கு பக்கத்துல ஒருத்தர் வீடு இருந்து அங்க போன் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மொபைல் மூலம் வர ரேடியேஷன் கம்மி தான், ஆனா டவர்ல இருந்து வர ரேடியேஷன் அதிகம். அப்ப ரேடியேஷன் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ மொபைல் இருந்து வர ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப்பை நம்ம பின்னாடி ஓட்டுறோம். அப்போ கம்பெனிக்கான மேனுபேக்சரிங் பண்ணும் போது அவன் டவர்ல இருந்து வர ரேடியேஷன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தாக்கல் பண்ணாத மாதிரி பண்ணிருப்பான். லாங்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்களுக்கு டவர் இருந்துச்சுன்னா, உங்களோட டவர்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 சிக்னல் தான் இருக்கும். அப்போ 1-2 சிக்னல் இருக்கும் போது நீங்க யூடியூப்போ கால்ஸோ அட்டன் பண்ணும்போது அதுல இருந்து ரேடியேஷன் உமிழும். ஏன் வருது ரேடியேஷன் அப்படின்னா, உங்க போன நீங்க ரேடியேஷன் உமிழ்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு டவர் எடுத்து கொடுக்கும், கவரேஜ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும், அப்போ அந்த போன் சூடாகும். அப்ப யார் போனெல்லாம் பேசும்போது சூடாகுதோ, நெட் யூஸ் பண்ணும்போது சூடாகுதோ, அங்க ரேடியேஷன் அதிகமா இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப்பை நம்ம ஸ்டிக் பண்ணணும். இதை பிசினஸ் நம்ம கையில் எடுத்தோம்னா, மொபைல் போன் உள்ளவங்க எல்லாருமே இந்த பிசினஸ்க்குள்ள வருவாங்க, இது ஈஸியா கொண்டு போகலாம். அப்போ நீங்க இன்கம்க்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒரு 3 நபர்களுக்கு மட்டும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிசினஸ் பிளான், இந்த ப்ராடக்ட பத்தியான எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. தங்கமா இருந்தாலும் நீங்க கையில கொடுத்து இதை தகரன்னு சொன்னீங்கன்னா அது தகரதான், ஓகேங்களா? அது உரசி பார்த்து அவன் பார்த்து தங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டைமிங் எடுத்துக்க மாட்டான், மக்கள் அவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. அப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லும் போது 475 ரூபா அவங்களோட சேஃப்டிக்கு மிகப்பெரிய பணம் கிடையாதுன்னு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இங்க முதல்ல பண தேவைக்காக யாரும் உள்ள வர்றதில்ல, எல்லாம் தன்னோட ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் உள்ள வராங்க. அப்ப ஆன்டி ரேடியேஷனுங்கிற நம்ம எடுத்திருக்க அந்த சிப் நல்லா மூவ் ஆகும், நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? அப்ப உங்களுக்கு கீழே 3 நபரை ஈஸியா அசால்ட்டா எடுத்துடலாம். அப்ப 3 நபருக்கு நீங்க இதை சொல்றீங்க. அப்ப அந்த 3 நபர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணும் போது உங்களோட முதல் வருமானம் 150 ரூபாய்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க, ஓகேங்களா? அப்ப 150 ரூபாய்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகுற மாதிரியே உங்களுக்கு கீழே இருந்த நபர்களை பத்தியும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஜூம் மீட்டிங்ல உட்கார வைக்கிறோம், நம்ம பேசுறது அவங்க கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சோசியல் சர்வீஸா இதை பண்றாங்க. அவங்க ஃபேமிலிக்கே சொன்னாலே போதும், பெரிய டீம் ஃபார்ம் ஆயிரும், ஹெல்த்தி இஷ்யூ வரும் போன் மூலமா அப்படின்னு சொல்லி சொன்னாலே 475 ரூபாய் கொடுத்து ஈஸியா வாங்கிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு கீழ டீம் உருவாகும். இந்த டீம் எல்லாம் உருவாகும் போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருமானம், உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் வருமானமா வரும். அப்போ இங்க பேர் மேட்சிங் கமிஷனுங்கிறது என்னன்னா, இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு ஆள் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு பேர் மேட்சிங் கமிஷன் 150 ரூபாய் கம்பெனி உங்களுக்கு ஒதுக்குது. இந்த 150 ரூபாயில உங்களுக்கு டிடிஎஸ் எல்லாம் கம்பல்சரி பிடிக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து லீகல் கம்பெனி, இங்க கொடுக்குற பணம் எல்லாம் பிளாக் மணி கிடையாது, ஒயிட் மணி, அதனால பேங்க்ல தான் த்ரூவா வருது. அதனால உங்ககிட்ட பிடிக்கக்கூடிய டிடிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கண்டிப்பா பிடிக்கிறாங்க. யாரெல்லாம் டிடிஎஸ் கம்பெனி பிடிக்குதோ அந்த கம்பெனி எல்லாம் சிறப்பான கம்பெனி தான், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இந்த கம்பெனி சிறப்பான கம்பெனி. இங்க உங்களுக்கு பேர் மேட்சிங் கமிஷனா வரும்போது ஃபர்ஸ்ட் மேட்சிங் போனஸ்ங்கிறது உங்களுக்கு கீழே இடது பக்கம் வலது பக்கம் 15 நபர் ஆல்மோஸ்ட் 30 டோட்டல் வருங்க. உங்களுக்கு கீழே 3 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த 3 பேரையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும் போது, அவங்க ஒர்க் பண்ணும் போது, அவங்க நல்ல இன்கம்க்குள்ள வரும்போது, உங்களுக்கு இடது பக்கம் வலது பக்கம் ஆட்கள் சேரும் போது எப்போ உங்களுக்கு டோட்டலா
பதினஞ்சு பேர், அதாவது பதினஞ்சு ஜோடி, அப்போ 30 பேர் இருப்பாங்க, பதினஞ்சு ஜோடி சேருதோ அப்போ நீங்க மேஜிக்கல் பேட்சிங் போனஸ் பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா, அந்த மேஜிக்கல் பேட்சிங் போனஸ்ல இருந்து, மேஜிக்கல் பேட்சிங் போனஸ்னா டெய்லி டெய்லி உங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய பேர் மேட்சிங் கமிஷன் 150 தான் கொடுக்கும். அதுல இருந்து ஜம்ப் பண்ணி நீங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 150 ரூபா ஒரு பேர் ஆனா, ரெண்டு பேர் ஆனா 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேர் மேட்சிங் கமிஷன் வாங்கும் போது மேட்சிங் போனஸா புது புது ஆள் மூலம் வாங்கிட்டு இருக்கோம். அதே உங்களுக்கு கீழே 15 நபர் வரும்போது நீங்க அப்கிரேடு 1 லெவல் அச்சீவ் பண்ணும்போது நீங்க லீடர் ஆகிறீங்க. நீங்க லீடர் ஆகும் போது உங்களோட இன்கம் 150 ரூபா, 150 கொடுத்துட்டு இருக்க இன்கம், அந்த 150 ரூபா கிடைச்சிட்டே இருக்க உங்களுக்கு டெய்லி இன்கம் பேர் மேட்சிங் கமிஷன் 350 ரூபாவும் எக்ஸ்ட்ரா இன்கம்மா கிடைக்கும். இது செகண்ட் வகையான இன்கம். இது மேஜிக்கல் மேட்சிங் போனஸ். ஸோ மேட்சிங் போனஸ் இன்கமும் ஒரு தனியா வருமானம் வந்துட்டு இருக்கும். மேஜிக்கல் மேட்சிங் போனஸ் உங்களுக்கு கீழே இடது பக்கம் 15 பேர், வலது பக்கம் 15 பேர் டீம் உருவாக்கி நீங்க அப்கிரேடு 1 லெவல் வரும்போது நீங்க அடைந்த இலக்க உங்களுக்கு கீழே சேர்த்துன 3 பேரும் அதே மாதிரி இடது வலது பக்கம் 15 பேரை சேர்த்தணும்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உறுதுணையா இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னா உங்களோட இன்கம் மீண்டும் உயரும். எப்படி உயரும்? 150 ரூபா பேர் மேட்சிங்ல இருந்து உங்களோட இன்கம் 350 ரூபா உயரும். ஓகே, இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? மாசம் மாசம் கொடுப்பாங்களா இல்ல வாரத்துக்கு ஒரு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற வருமானம் 300 ரூபாவும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு 9:30 10 மணிக்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிரும். சரிங்களா? அப்போ நீங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம், எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களை கூப்பிட்டு வந்த லீடர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுப்பாரு. ரைட், இது வந்து மேஜிக்கல் மேட்சிங் போனஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம்னா என்னங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு கீழே 3 பேர் சேர்த்துனீங்க இல்லையா, அவங்க தான் உங்களோட பிசினஸ்ல பில்லர். அந்த 3 பேர் மூலமா மிகப்பெரிய டீம் வளரும் போது அந்த 3 பேர் நல்லா இருக்காங்க இல்லையா, அந்த நல்லா இருக்கும் போது அவங்க வருமானம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு கீழே பெரிய டீம் வளரும் போது உங்களுக்கு கீழே மிகப்பெரிய டீம் வளருது. அப்போ மிகப்பெரிய டீம் வளரும் போது 10,000 பேர், அதாவது ஒரு ஜோடிங்கிறது வந்து இடது பக்கம் வலது பக்கம் வந்து சேர்ந்தா ஒரு ஜோடி, அப்போ 10,000 பேருங்கிறது 20,000 பேர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணும் போது நீங்க ராயல்ட்டி இன்கம் எலிஜிபிள். சார் நம்ம வேலை செய்யற தொழில் எல்லாம் ராயல்ட்டி இன்கம் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு இன்கம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம குழந்தை குழந்தைக்கு எல்லாம் வருமானம் போகாது. இங்க ராயல்ட்டி இன்கமும் அனுப்புறான், அந்த வருடம் நடந்த வருமானத்துல அந்த பிசினஸ்ல 2% உங்க மூலம் நடந்த பிசினஸ்ல 2% எடுத்து உங்களுக்கு அந்த அந்த 12 மாசத்துல 2% எடுத்து உங்க டீம்ல யாரெல்லாம் ராயல்ட்டி வந்திருக்காங்களா இந்தியாக்குள்ள அத்தனை பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யார் சார் கொடுப்பா? அதாவது நமக்கு டெய்லி இன்கமும் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி ராயல்ட்டி இன்கமும் எக்ஸ்ட்ரா தீபாவளி போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி வாங்கிட்டு இருக்கோம், பின்னி எக்ஸ்ட்ரா வாங்குறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட் அண்ட் அவார்டு. ஸோ ரிவார்ட் அண்ட் அவார்டு, நீங்க ஒவ்வொரு இலக்கு அடையும் போது உங்களுக்கு பூஸ்ட் பண்றக்கா கம்பெனி அந்த 475 ரூபா கொடுத்து ஜாயின் தான் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. டெய்லியும் அதாவது உங்களுக்கு கீழே பேர் மேட்சிங் வரும்போது அத்தனை 50 பேர், 250 பேர், 500 பேர், 1,000 பேர், 3,000 பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவல நீங்க அச்சீவ் பண்ணும்போது கம்பெனி கிஃப்ட் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்றாங்க. மோட்டிவேட் பண்ணி உங்களை அப்படியே உங்களுக்கு பேனாவெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, நீங்க கசல்ட்டு 500 ரூபா கொடுத்து கூட பேனா வாங்கிருவீங்க. ஆனா இதுல ஒரு அவார்டுல கிடைக்கும் போது அந்த பேனா வச்சு அதை பார்த்துட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க அச்சீவ் பண்றதுக்காக ஓடுவீங்க. அந்த மோட்டிவேட் பண்றாங்க அடுத்த லெவல் அச்சீவ் பண்றதுக்கு போகும்போது உங்களுக்கு டெய்லி இன்கமும் கிடைச்சிருது, ரிவார்ட் அண்ட் அவார்டும் கிடைச்சிருது. உங்க வீடு காரு ஃபாரின் டூர் எல்லாமே அமையுதுங்க. நான் சொன்ன இல்லைங்களா ஃபாரின் டூருக்குலாம் நம்ம ஓடிட்டே இருக்கணும், சம்பாரிச்சிட்டே இருப்போம், வீடு வாங்க முடியாது, கார் வாங்க முடியாது, ஃபாரின் டூர் கிடையாது, இந்த மாதிரி டெய்லி ஓடிட்டு இருக்க தொழில கிடைக்க மாட்டேங்குது, இங்க கிடைக்குது பாத்தீங்களா. அதுதான் விஷயங்க. இங்க ரிவார்ட் அவார்டு உங்களோட கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி அந்த அவார்டு உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ 50 பேர், 250 பேருன்னு. ஸோ இந்த பேரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதுங்க, அதுக்கப்புறம் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வரும். ஓகேங்களா? லைஃப் செக்யூரிட்டி போனஸ். லைஃப் செக்யூரிட்டிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க, ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு இருந்தால் கண்டிப்பாக மற்றது இருக்கும். அப்போ லைஃப் செக்யூரிட்டி, நமக்கு அப்புறம் இந்த பணத்தை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறாங்க. ஓகேங்களா? அந்த நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நடந்த சமயத்துல 1% எடுத்து அந்த செலவுகளுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த வருமானத்தை அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாமினிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ லைஃப் செக்யூரிட்டி போனஸா அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஒரு ப்ராடக்ட், நான் ஸ்டாப்பா மூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், ஒரு குவாலிட்டியான ஹெல்த்தியான
மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம மூவ் பண்றதுனால இந்த ஒரு அஞ்சு வகையான வருமானத்துக்கு தகுதியாயிருக்கும்.